ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு கிரைம் ஸ்டோரியும் பார்க்க போறதில்ல, எந்த ஒரு த்ரில்லர் கொலை இதெல்லாம் பார்க்க போறதில்ல. நம்ம எல்லாரும் கேஷுவலாக பேசி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. கடந்த 2-3 மாசமா நிறைய சப்ஸ்கிரைபர் வர்றாங்க, நிறைய வியூவர்ஸ் வர்றாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. நிறைய பேர் 99% பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க, ரிமைனிங் 1% கொஞ்சம் நெகட்டிவாகவும் நிறைய சஜஷனும் கொடுக்குறாங்க. அதனால ஒரு 10-15 கமெண்ட் பிக் பண்ணி ஸோ என்னோட கருத்தை உங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த சேனல் ஆரம்பித்து நான் 10-11 மாதம் ஆச்சு. ஈவன் மோனடைசேஷன் பண்ணி ஒரு 4-5 மாதம் ஆனால் கூட இப்போ தான் ஃபஸ்ட்டு கூகுள்லேருந்து பேமெண்ட் வந்திருக்கு. முதல் டைம் ஒரு ஜாப்புக்கு போயிட்டு ஒரு சேலரி வாங்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. 2015 நான் கூகுள் கூட பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ பேமெண்ட் வாங்கியிருக்கேன், பட் எதுலுமே எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைச்சதில்லை. பிகாஸ் நான் இதுவரைக்கும் கூகுள் கூட பண்ண எல்லாத்தையுமே பிஸ்னஸாக தான் பார்த்துருக்கேன். அதனால ஓகே, பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு மணி கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு உறவு மட்டும்தான் இருந்துச்சு. பட் இந்த கிரைம் ஸ்டோரி சேனலை நான் ரொம்ப பர்சனலாக பார்க்கறதுனால இந்த மணியையும் தாண்டி இதில் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷமும் ஒரு ஹாப்பினஸும் கிடைக்குது. இந்த ஜாப்பில் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது. நிறைய சமூகத்தில் நிறைய விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன திருப்தியும் கிடைக்குது. அதுக்கு மேலே கொஞ்சமாக பணமும் கிடைக்குது அப்படிங்கிறதுனால, இதையும் தாண்டி ரொம்ப பிடிச்ச விஷயத்தை செய்கிற மாதிரியும் ஒரு இருக்கிறதுனால இந்த கிரைம் ஸ்டோரி சேனல் என்னோட லைஃப்லேயே ஒரு பர்ஃபெக்டான பிளாட்ஃபார்மாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை ரொம்ப கரடுமுரடாக இருந்தால் கூட உங்கள் அன்பாலையும் ஆதரவாலையும் இப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இன்னமும் கடுமையாக உழைச்சா ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காக நான் கண்டிப்பாக என்னோடய எஃபர்ட்டை கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம சேனல்ல நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கா கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதை பத்தி ஓவனா பார்க்கலாம். கமெண்ட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி, என்னோட சேனல்ல ஆரம்பிச்சு 11 மாசம் ஆனா கூட இப்ப கடைசி ஒரு 2-3 மந்த்ஸ்ல தான் நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்த்து அவங்கவுங்க சஜஷனை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு சஜஷனையும் எடுத்து என்னோட நெகட்டிவ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணி இப்போ என்னோட நரேஷன் ஸ்டைலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வித்தியாசப்பட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கதை நான் பார்த்துருக்கேன். இதுக்கு எல்லாமே முழு கிரெடிட் என்னோட வியூவர்ஸ்க்கு தான் போகணும். பிகாஸ் எல்லாருமே கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டையும் சரி அவங்க சஜஷன் எதையுமே நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணாமல் ஒவ்வொன்றையுமே படிப்பேன். எதையுமே நான் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டது இல்லை. நிறைய பேர் என்னோட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனை பற்றி ரொம்ப பேடாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தா கூட அதை நான் ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். இப்போ என்னோட ரீசெண்டாக என்னோட வீடியோஸில் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆங்கில சொற்களை ரொம்பவே தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு மேலே தவிர்க்க முடியாமல் சில சொற்களை சொன்னால் கூட அதை எப்படி ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வீடியோக்கே வரேன். ஸோ என்னோட வீடியோவோட ஸ்டைலும் சரி நரேஷனும் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வியூவர்ஸ் கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஸோ உங்கள் வீடியோஸ்க்கெலாம் சரியாக நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுனால உங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ஒரு நல்ல சஜஷனாகவே பட்டுச்சு. அவங்க சொன்னதுலேருந்து ரெகுலராக ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு என்னோட வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராட்டா கூட 2 மணிக்கு என்னோட வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படியும் என்னோட வீடியோ வரலைன்னா நான் மேபி நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பட் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் பெல் பட்டனோட அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். E=mc2 ஐன்ஸ்டீனோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் நிறைய கேஸில் ஒன்லி கொலை குற்றத்தை பற்றி மட்டும்தான் சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு பேங்க் கொள்ளையடிக்கிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் வித்தியாசமான கேஸை நீங்கள் கவர் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நல்ல ஐடியா தான். இனிமேல் நிறைய அந்த மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். ஈவன் இதுக்கு முன்னாடி நிறைய நான் பேங்க் ராபரியை பற்றியோ நிறைய வித்தியாசமான கேசஸ் போட்டிருந்தேன். ஈவன் இப்போ கூட ஆர்சன் கேஸை பற்றி கூட போட்டிருந்தேன். பட் இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான கேசஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு கொலை வழக்குக்கு கொடுக்குற ஆதரவை நீங்கள் மற்ற வீடியோஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு கொலை அப்படின்ட்டு இந்த மாதிரி க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டால் அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. அதனால தான் கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய ஜேர்னலில் நிறைய வித்தியாசமான கிரைம் ஸ்டோரி கொடுக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னோட வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் அந்த ஜடைமுடி வீடியோன்னு ஒன்று இருக்கும், அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணி ஒரு 2 மாதம் இருக்கும். என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு வைரலாக போனது இந்த வீடியோ மட்டும்தான். பட் அந்த வீடியோவை நான் இப்போ திரும்பி பார்த்தா கூட அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் அந்த வீடியோவிலேருந்து தான் என்னோட சேனலோட நரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய இன்புட் கிடைச்சிது. அதாவது ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. சொன்ன விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. வந்துங்கிற வார்த்தையை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்ட்டு
நிறைய கமெண்ட் கொடுத்தாங்க. பட் அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே நான் ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட லேட்டஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பட் என்னோட புதுசாக வர எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பழைய வீடியோவை எடுத்துகிட்டு நிறைய கமெண்ட் பண்ணி இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீங்கள் சொல்கிறத விட, என்னோட லேட்டஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தேன் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த ஜடமுடி வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் லேட்டஸ்ட் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணீங்கன்னா என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் மூலமாக எனக்கு நிறையவே ஃப்ரீயான இங்கிலீஷ் டீச்சர் நிறைய பேர் கிடைத்திருக்காங்க. நிறைய பேர் எனக்கு ப்ரொனன்சியேஷனை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களை ஹர்ட் பண்ணணுக்கோ இல்லை ஃபண்ணுக்கோ சொல்ல சும்மா ஜாலியாக சொல்கிறேன், யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷனையும் நான் திரும்ப வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய ஆங்கில வார்த்தைகளை நான் தவிர்த்துட்டேன். பட் இருந்தாலும் சில ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்குங்கிற மாதிரி இன்னுமே கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அது எல்லாத்தையும் நான் பாயிண்ட்ஸ் டேக்கு நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெஃபினட்டாக நான் கொஞ்ச நாளில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆங்கில சொல்களையும் தவிர்த்துருவேன். அதுக்கு மேலே தவிர்க்க முடியாமல் சில சொற்களை சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். வச்சு செஞ்சிங் அப்படிங்கிற சேனலை சேர்ந்த ஒரு அருமையான நண்பர் நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க வியூவர்ஸ்க்கு சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வேல்ராஜன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு, உங்களோட ஆதரவை அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவருக்கு இந்த சேனல் மூலமாக ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையோ பேர் கூட இருந்தால் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பட் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சேனலை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பட் அவர் நிறைய பேர் இந்த மாதிரி என்னோட சேனலில் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, வச்சு செஞ்சு உங்களை பற்றி சொன்னார் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்னடா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திட்டிருக்காரு வழக்கம் போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சேனல் பார்க்கும்போது அவர் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. சார் உங்கள் அன்புக்கு ரொம்பவும் நன்றி, உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க இன்னும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு யூசர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சார் ஐ லைக் யுவர் கிரைம் ஸ்டோரிஸ் பட் ஐ டோன்ட் லைக் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிற அவசியமும் கிடையாது. என்னோட கிரைம் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான். இன்னொரு யூசர் கேட்டிருக்காரு, இவ்வளோ கிரைம் ஸ்டோரி படித்து சொல்கிறீங்களே உங்களுக்கு நைட்டு தூக்கம் வருதா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ரொம்ப நல்லாவே தூங்குவேன். ஆக்சுவலாக உங்களை மாதிரி தான் எனக்கும் கிரைம் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். நிறைய நெட்ஃப்ளிக்ஸில் சீரியஸ் பார்ப்பேன், தேடி தேடி படிப்பேன். பட் இந்த மாதிரி ஒரு சேனலில் கிரைம் ஸ்டோரியை நரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிரைம் ஸ்டோரியை நான் பார்க்குற விதமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டோரியை படித்தா கூட இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது, தவிர அந்த ஸ்டோரியை ஒரு ஆடியன்ஸாக இப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியல. அது எனக்கு ஒரு சின்ன குறையாகவே இருக்குது. ஒரு வியூவர்ஸ் இல்லை ரெண்டு மூணு வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் கொலைகாரனுக்கு மரியாதை கொடுத்து பேசாதீங்க அப்படின்னு, அவர் இவர் அப்படின்னு பேசாதீங்க அப்படின்னு. ஸோ அவங்க சொல்கிறது கரெக்டு தான், எல்லாருக்கும் கொலை பண்ணுறவங்க மேலே ஒரு கோபம் இருக்க தான் செய்யும். பட் ஒரு கிரைம் ஸ்டோரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது முதலே இவன் தான் கொலைகாரன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறதில்ல. சில ஸ்டோரியில் சொல்லிடுவோம், சில ஸ்டோரியில் இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு கடைசியில் தான் சொல்லுவோம். ஸோ முதலேருந்தே அந்த கொலைகாரனுக்கு மரியாதை கொடுக்காமல் பேச ஆரம்பித்தா மேபி இவன் தான் கொலைகாரன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ரீசன் காண்டி கூட நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவன் இவன்னே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காரு, உங்கள் ஸ்டோரியெலாம் படித்ததுக்கப்புறம் காவல்துறை மேலேயும் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மேலேயும் அளவுக்கு அதிகமான மதிப்பும் நம்பிக்கையும் வருதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் அதே மாதிரி தான். அதாவது ஒரு கிரைமை இப்படிலாம் கூட சால்வ் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் தான் எவ்வளவோ கற்றுக்கிறோம், இதில் எவ்வளவோ விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். மோஸ்ட்லி என்னோட ஸ்டோரியில் எல்லாமே மேலை நாடுகளில் நடந்த கதையை பற்றி தான் சொல்லியிருப்பேன். அவங்க யூஸ் பண்ணுற அந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபாரன்சிக் டெக்னாலஜியும் நம்ம நாட்டிலையும் யூஸ் பண்ணணும், நிறைய கிரைமை இதே மாதிரி சால்வ் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. இன்னொரு வியூவர் சொல்லியிருக்காங்க, உங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நீங்கள் பர்சனலாகவே ரிப்ளை பண்ணுறீங்க, கடைசி வரைக்கும் இதை நீங்கள் கீப் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு வியூவர் ஒரு அவங்களோட டைம் ஒரு 10-15 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்க்குறது உண்மையிலே அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க நம்பிக்கையை காட்டுது. வீடியோ பார்க்குறது எத்தனையோ பேர் வீடியோ பார்ப்பாங்க, சில பேர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி கமெண்ட் பண்ணும்போது அவங்களோட பொன்னான நேரத்தை, அந்த 15 நிமிஷத்தை அவங்க லைஃப்பில் எப்போவுமே திரும்ப பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நேரத்தை நான் பண்ண வீடியோவை பார்த்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கமெண்ட் பண்ணும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிப்ளை பண்ண வேண்டியது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிஷியலாக என்னோட வீடியோக்கு ஒரு 5-10 கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஒரு 100 கணக்கில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நாளைக்கு மேபி சேனல் க்ரோ ஆகி 1000 கணக்கில் பண்ணால் கூட இதுக்குன்னே நான் டெஃபினட்டாக டெய்லி 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணி எப்போவுமே இதே மாதிரி என்னை மதித்து என் வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்னோட ரிப்ளை எப்பவுமே உண்டு. அதுதான் அவங்களுக்கு நான் திரும்ப கொடுக்குற மரியாதை. இன்னொரு வியூவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் கிரைம் ஸ்டோரி நரேட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் நாளைக்கு பேசாமல் சினிமாவில் ஒரு மூவி கூட டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சினிமா துறையில் எப்பவுமே ஒரு ஆர்வம் இருக்குது. ஈவன் யூடியூப் போடுறதுக்கு முன்னாடி நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கே நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம என்ன தான் ஐடியிலேருந்து பிஸ்னஸ் பண்ணால் கூட சினிமா துறை மேலே எனக்கு எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை ஆச்சரியப்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
புதுசு புதுசாக வளர்ந்துட்டு வர்ற நிறைய மூவி டைரக்டர்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணி அவங்க கிரைம் ஸ்டோரிக்கு கதைக்கு அந்த டிஸ்கஷனுக்கு ஹெல்ப் கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ நம்மளே ஒரு டிடெக்டிவ் மாதிரி நினச்சி கேட்குறாங்க. பிகாஸ் நம்ம நிறைய ஸ்டோரி படித்து அதில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணி அதில் இருக்க அனுபவத்தை அவங்க திரைப்படத்தில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்ப் கேட்குறாங்க. உண்மையிலே இந்த மாதிரி யூடியூப்லேருந்து சினிமா துறைக்கு போய் எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க. பட் தமிழில் ஒரு படத்தில் கமல்ஹாசன் சார் சொல்வார், இவ்வுலகம் அடுத்த நொடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவார். பட் என்ன நடக்கும் தெரியாது. பட் டெஃபினட்டாக நிறைய பேர் கேட்குறதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸை, எனக்கு பிடிச்ச கிரைம் ஸ்டோரிஸை மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறதுல எப்போவுமே நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு தான் நான் ஃபர்ஸ்டே பதில் சொல்லியிருக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய வியூவர்ஸ் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, உங்கள் கிரைம் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு கப்பல் ஹாப்பியான ஒரு மேரிட் லைஃபை, சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. பட் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கணவன் மனைவியை கொலை பண்ணிடறான், மனைவி கணவனை கொலை பண்ணிடறான். நீங்கள் இந்த சொல்கிற இன்ஃபர்மேஷன் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் சொல்லலை, ஒரு கிரைம் ஒரு ஸ்டோரி எப்படி ஃப்ளோ ஆகுமோ அப்படி தான் சொல்கிறேன். இப்போ ஒரு சினிமாவை எடுத்துக்கோங்க, ஒருத்தனை நல்லவனாகவே காமிப்பாங்க இன்டர்வல் வரைக்கும், இன்டர்வலுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் தான் வில்லன் சொல்லிட்டு. அப்போ போய் நம்ம டைரக்டர்கிட்ட கேட்க முடியுமா, இவன் கெட்டவனாச்சே, நீங்கள் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பில் இவனை நல்லவனாக காமிச்சிங்க அப்படின்னு. ஸோ இந்த கிரைம் ஸ்டோரியில் வெளி உலகத்துக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அவங்க ஒரு சந்தோஷமான தம்பதிகள் மாதிரி தெரியுது, அப்படி தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது, கான்ட்ரடிக்ஷனாக விஷயம் இருக்குது. அதெல்லாம் இந்த கிரைம் நடக்க விட்டு தான் ஒன்று ஒன்றா வெளியில் வருது அப்படிங்கிறதா அதுக்கு அர்த்தம். தவிர நாம் இனிஷியலாக இவங்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது கான்ட்ரடிக்ஷனான இன்ஃபர்மேஷன் கிடையாது. இது அந்த கதையோட ஓட்டத்தில் வர்ற விஷயம்தான். நம்மளோட வியூவர்ஸ் ரொம்ப தெளிவாக நம்ம ஆடியோவை கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ரெண்டு பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி டங்கு டங்குன்னு உங்கள் வீடியோக்கு பின்னாடி சில சமயம் சத்தம் கேட்குது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது வெல்டிங் ஷாப் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொல்கிறது 100% கரெக்ட் தான். எக்ஸாக்டாக நான் இப்போ என்னோட பெட்ரூம்லேருந்து வீடியோ பண்ணிட்டுருக்கேன், இந்த செவத்துக்கு பின்னாடியே ஒரு வெல்டிங் ஷாப் இருக்குது. மேக்ஸிமம் அவங்க ஒர்க் பண்ணாதப்ப தான் நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் சில சமயம் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணணும்ல, அதனால் அவங்களும் ஓவர் டைம் பார்க்கும்போது சில சமயம் அவங்க பண்ணுற ஒரு மாதிரி சுத்தியில் வச்சு அடிக்கிற சத்தமும் ட்ரில் மிஷின் வச்சு பண்ணுற சத்தமும் கொஞ்சம் கேட்க தான் செய்யும். பட் ஓகே, பட் ரூமை வந்து நான் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணலாம். பட் இப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சம் மணி ஃப்ளோ வர ஆரம்பிக்குது. மேபி ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாரோட கேள்வியும் படிக்கிறேன், எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன், எல்லாத்துக்கும் கண்டிப்பாகவே ஆன்சர் பண்ணுவேன். ஒன்ஸ் அகேன் என்னோட சேனலுக்கும் என்னோட உழைப்புக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி நான் தொடர்ந்து டெய்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல கிரைம் ஸ்டோரியாக சொல்லி சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் அன்புக்கு நன்றி. நாளைக்கு ஒரு கிரைம் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை.